ஆக்ஸ்போர்ட் இங்கிலீஷ் ஸ்கூல் இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிதம்பரத்தில் இருக்கு. வெரி குட் சிபிஎஸ்சி எஜுகேஷன் வித் நீட் கோச்சிங் கூட கொடுத்துருக்காங்க. எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல கொடுத்துருக்காங்க. ஹாஸ்டல் ஆல்சோ அவைலபிள். ஏசி ரூம்ஸ் அண்ட் வெஜ் அண்ட் நான்வெஜ் ஃபுட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கூலை பத்தின மேல் விவரங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த ஸ்கூலோட லிங்க்கும் பிளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்கு. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தமிழ் கட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் 5 ஆங்கில வார்த்தைக்கு என்னென்ன தமிழ் வார்த்தைகள் என்னங்கிறது தான் பார்க்க போகிறோம். எங்கள் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாம். ஸோ இந்த ஜாமுங்கிறது எல்லாருக்குமே தெரியும், சின்ன வயசில் கண்டிப்பாக சாப்பிட்ருக்கோம், இப்போவும் சாப்பிட்டு தான் இருக்கும். ஜாம் அப்படிங்கிறதுக்கு நிகரான தமிழ் வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா பழக்கலவை. ரெண்டாவதாக நான் பார்க்கக்கூடிய வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள். ஸோ இந்த ஆப்பிள்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா முதல்ல நம்ம ஆங்கிலத்தில் கற்றுக்கிட்ட வார்த்தையே தான். ஆப்பிள் அப்படிங்கிறதுக்கு நிகரான தமிழ் வார்த்தை அரத்திப்பழம் அல்லது குமளிப்பழம். மூன்றாவதாக நான் பார்க்கக்கூடிய வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ. ஸோ க்ரீன் டீங்கிறது இன்றைக்கி ஒரு ட்ரெண்டாகவே இருக்குது. ஸோ க்ரீன் டீங்கிறது எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கக்கூடிய வார்த்தை தான். க்ரீன் டீ அப்படிங்கிறதுக்கு நிகரான தமிழ் வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை தேயிலை தேநீர். நாலாவதாக நான் பார்க்கக்கூடிய வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா ஷாம்பு. ஷாம்புங்கிறது இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய வார்த்தை தான். ஷாம்பு அப்படிங்கிறதுக்கு நிகரான தமிழ் வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா சவரக்கார திரவம். ஐந்தாவதாக நான் பார்க்கக்கூடிய வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா டார்ச் லைட். ஸோ டார்ச் லைட் அப்படிங்கிறதுக்கு இணையான தமிழ் வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா தீவெட்டி வெளிச்சம் அல்லது கைவிளக்கு. இந்த 5 ஆங்கில வார்த்தைக்கு இணையான வேறு ஏதாவது தமிழ் வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது தமிழ் வார்த்தைக்கு அர்த்தங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு 5 ஆங்கில வார்த்தையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் கத்தி.